வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம வீட்டில் உள்ள கட்டைக்கால் மற்றும் ராஜபாளையம் பெண்ணாய்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வாக்கிங் போயிட்டே பேசலாம். வழக்கமாக நம்ம வீட்டில் உள்ள மற்ற நாய்களை காலையிலேயே வாக்கிங்லாம் அழைச்சி முடிச்சுட்டு கடைசியாக தான் இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வரேன். ஆக்சுவலாக இத்தனை நாள் எப்படி நடந்துட்டு பார்த்தோம்னா, இந்த கட்டைக்கால் பெண்ணாயை தனியாக வாக்கிங் அழைச்சி வந்துருப்பேன், ராஜபாளையம் பெண்ணாயை தனியாக வாக்கிங் அழைச்சி வந்துருப்பேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகல, மாற்றி மாற்றி குழச்சிட்டே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே சரியான அக்ரஸனான டாக், நம்ம வீட்டில் உள்ளது நல்ல வாட்சிங் டபுள் நல்ல வாட்சிங் டாக். அப்படி இருக்க பட்சத்தில் சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகலாம் அப்படின்னு பார்த்து, சரி பக்கத்து பக்கத்தில் கொஞ்ச நாள் கட்டி போடுவோம், ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் எட்டாதபடி கொஞ்ச நாள் பக்கத்து பக்கத்தில் கட்டி போட்டேன். பக்கத்தில் கட்டி போட்டுருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேரும் குழச்சிக்க முடியும் ஆனால் கடிச்சிட முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. கட்டைக்காலுக்கு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி கட்டைக்கால் நாயோட ஒரு பெண்குட்டி வரை ஒன்று வீட்டில் இருக்குது. அந்த குட்டி வரை அடிக்கடி சாப்பிட்டு முடிச்சோன்னா தாயிட்ட ஒடி வந்துடும், தாயிட்ட ஒடி வந்துட்டு பால் குடிக்கும், தாய் நாய் சாப்பிடும் போதும் சாப்பிடும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கட்டைக்கால் நாய் பேர் வந்து பப்பி. இந்த பப்பி என்ன பண்ணும், அந்த ராஜபாளையம் பெண் நாய் பேர் வந்து மொழி. இந்த பப்பி வந்து மொழியை பார்த்து ஓவர் டெம்பர்மெண்ட்டோட குலைக்கும், அதே டென்ஷனோட மொழியும் ஆப்போசிட்டில் கட்டைக்கால் நாயை பார்த்து குலைக்கும். இத்தனை நாள் ரெண்டும் வந்து மாற்றி குலைச்சிட்டே இருந்துச்சுங்க. ரெண்டாவது, இதுக்கு கட்டைக்கால் நாய்க்கு வந்து ஒரு குட்டி வேற இருக்கிறதுனால இன்னும் ஓவர் அக்ரஷன் மூடில் குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பழகிறதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நாளாக நாளாக நான் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து உட்காந்து இந்த கட்டைக்கால் நாய் சாப்பிடும்போதுலாம் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து உட்காந்து இந்த மொழியை குலைக்க விடாமல், பப்பியையும் குலைக்க விடாமல் மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்க, ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் உட்காந்து சேர போட்டு உட்காந்து ரெண்டு பேருக்கும் தலையை தடவி கொடுத்து சாப்பிட்ற நேரத்தில் ரெண்டு பேரையும் குலைக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்ச நாள் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இதே வேலையாக தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இவங்க ஒருத்தவங்க பக்கத்துலேருந்து பார்த்து பழகிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் விரோதி தான், டக்குன்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் விரோதத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பக்கத்து பக்கத்தில் இருக்குது, ரெண்டாவது நம்ம ஓனர் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு நம்ம குலைக்க வேண்டாம் கடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்ல அக்ரஷன் உள்ள டாக், நம்ம சேனலில் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, இவங்களோட தனிப்பட்ட குணத்தை நான் இன்னும் காமிக்கலை, ஏன்னா இதை அதை காமிக்கிறதுக்கான சூழல் இன்னும் உருவாகலை. நான் வந்து சைடில் வந்து நம்ம வீட்டு கொட்டாயில் பக்கத்தில் மற்ற நாய்களை கட்டியிருக்கிறதோட வரிசையாக கட்டி போட்டிருக்கேன். நான் வெளியில் திண்ணையில் கட்டி போட்டிருந்ததுன்னா வெளியில் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தா ரியாக்ட் பண்ணுறதை காமிச்சிருக்க முடியும். அது இடையிலடையில் பண்ணுறேன், அதனால் எல்லா நேரமும் நம்மளால் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் மற்ற நாய்களை பற்றி வீடியோ போட்டுருக்கிறதுனால இன்னும் இவங்களை சரியான நம்ம இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அடுத்தடுத்து சீக்கிரமாக இவங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேரும் தகுதியான ஆள். நான் ரெண்டு பேருமே சரியான கோபக்குறி உள்ள நல்ல குணமான டாக், நல்ல ஒரு ஒபீடியன் டாக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல் பேச்சும் கேட்பாங்க, அதே நேரத்தில் வீட்டு காவலுக்கும் ரெண்டு பேருமே அருமையாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு சரி, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குழச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. சரி, இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா வாக்கிங் அழைச்சி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா பிடிச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஒரு நாலு நாளைக்கு முடி இதுபோல் ரெண்டு பேரும் ஒன்றா வாக்கிங் அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் ரெண்டு பேருமே ஒத்துழைக்கல. ஒருத்தவங்களை அவுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தவங்களை அவுக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குழச்சிக்கிறாங்க, அதனால் கண்டிஷன் சரியில்லை, ரெண்டு பேரும் ஒன்றா வாக்கிங் அழைச்சிட முடியல. இன்றைக்கி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரெண்டு பேரும் பழகிட்டாங்க, அப்படியே வாக்கிங் அழைச்சி வந்துட்டேன். என்ன தான் அழைச்சி வந்தாலும் ரெண்டு பேரும் க்ளோஸாக பக்கத்து பக்கத்தில் உரைச்சிட்டுலாம் நிற்கிறதுல, ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இந்த இது என்ன உயரத்தில் இருக்குது, மொழி என்ன உயரத்தில் இருக்குது, கட்டைக்கால் என்ன உயரத்தில், பப்பி என்ன உயரத்தில் இருக்குன்னு பாருங்கள்.
கட்டைக்கெல்லாம் இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நம்ம அடுத்தடுத்து கட்டைக்கெல்லாம் ப்ரீட் பண்ண போகிறோம். மொழியும் வேறு லெவலில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீட்டில். நல்லா வாட்சிங் நம்ம வீட்டில் மற்ற நாய்கள்லாம் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம வீட்டில் இந்த ரெண்டு நாய்களுமே வாட்சிங் இப்போ வந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள மற்ற நாய்கள் வந்து வெளியில் ஆடு மாடு போனாலும் சரி, புதுசாக ஸ்டேஞ்சர் வந்தாலும் ரெண்டு வெளியில் நாய்கள் போனாலும் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு இப்போ தான் அந்த நாய்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதனால் இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு நாய்களுக்கும் இது புது இடங்கிறதுனால இன்னும் போக போக இதோட உண்மையான குணத்தை நம்மளால் பார்க்க முடியும்.